ஹலோ, வெல்கம் டு மனேரா ஸ்பா. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு கேரளா டேட்ஸ் பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ டேட்ஸ் எடுக்கிறேன், ஒரு 30 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். 30ன்னு சொன்னால் ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். அதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோக் பண்ண வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 மினிட்டு மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக நல்ல சோக்காய் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு டைம் உண்டுன்னா ஒரு 1/2 hour நீங்கள் சோக் பண்ணி வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது நீங்கள் பாலில் கூட வைக்கலாம், இது சோக் பண்ண வைக்கலாம். நீங்கள் தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கணும் மிக்சியில் வச்சு. அடுத்து இதுக்கு முன்னால் நமக்கு டேட்ஸு ஹல்வா பண்ணியிருந்தோம், அதுக்கு கூட நீங்கள் இப்படி சோக் பண்ணி கூட அரைச்செடுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன், நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு. நமக்கு இனி இதை ஒன்று ஃப்ரை பண்ணணும். நாங்கள் இதுக்காக தேங்காய் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது தேங்காய் பால் ஒரு பெரிய தேங்காயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பிழிஞ்செடுத்துருக்குறேன். இது எனக்கு 1.5 கப் வந்திருக்கு, ஒரு 350 ml போல் வந்திருக்கு தேங்காய் பால். நீங்கள் திக் தேங்காய் பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தேங்காய் பால் நான் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் தண்ணி விட்டு. அப்போ இப்போ நமக்கு இது பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் பேனில் நமக்கு கீ ஊற்றலாம், அது 1 to 2 tablespoons வரை கீ ஊற்றலாம். அதில் கொஞ்சம் தேங்காய் பீஸும் கேஷ்யூநட்டும் ரைஸினும் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கீ விட்டுருக்கேன், நான் 1 tablespoon விட்டுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுமெண்ணா 1 to 2 tablespoons வரை விடலாம். நான் இப்போ தேங்காய் ஃப்ரை ஆயாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணுறது வரை இருக்க வேண்டாம். அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே எடுத்தால் போதும், அப்புறம் வெளியே இருந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகும். அடுத்து அந்த சேம் கீலே நான் நட்ஸ் போட்டிருக்கேன், கேஷ்யூநட்டு. கேஷ்யூநட்டு லைட்டாக ப்ரௌன் ஆக தொடங்கும்போது அதிலே நான் கொஞ்சம் ரைசின் போடுறேன். அப்போ கரெக்டாக இருக்குது நமக்கு. நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அந்த கொஞ்சோண்டு கீ எனக்கு பேலன்ஸ் இருக்குது, ஆனால் அவ்வளோ அது பத்தாது. அதனால் 1 tablespoon கூட அதில் கீ விடுறேன் நான். கீ விட்டுட்டு நமக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் அதில் போட்டு அந்த தண்ணியோடய விட்டுடுங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டு நமக்கு அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வட்டுற வரை நமக்கு அது ஃப்ரை பண்ணலாம். அதில் கீயில் எல்லா தண்ணி இப்போ போயாச்சு, நமக்கு இது கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு அந்த கோகோனட் ரெண்டாவது பால், அதாவது தின் கோகோனட் மில்க்கு இதில் விடலாம் நமக்கு. நான் தின் கோகோனட் மில்க்கு நீங்கள் 1 to 2 cups வரை எடுக்கலாம். நான் இதில் சுகர் ஆட் பண்ணலை, சுகரோ ஜாகரியோ ஆட் பண்ணலை. உங்களுக்கு அப்புறமா தேவைன்னா உங்களுக்கு ஜாகரி ஆட் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் ஜாகரி சிரப் எடுத்து வச்சுருந்தா போதும். கல் ஒன்றும் இல்லாத ஜாகரியானா அப்படியே பொடியாக வச்சுருந்தாலே போதும். இதில் நான் இப்போ செகண்ட் தேங்காய் பால் விடுறேன். ஒரு 1 to 2 cups நீங்கள் ஊற்றலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் டேட்ஸு அதிகமான கூட உங்களுக்கு பரவாயில்லை, உங்கள் அது நல்ல திக் கன்சிஸ்டன்சி தான் வரும். இப்போ இதில் 1/4 cups நான் பால் ஊற்றுறேன். பால் நமக்கு தேங்காய் பால் பாயசத்தில் கொஞ்சம் பசும்பால் விட்டாச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் டச்சாக இருக்கும். அதனால் நான் விடுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையானா மட்டும் விட்டால் போதும். நான் 1/4 cup இப்போ விட்டுருக்கேன். இதில் நான் 1 tablespoon ஜவ்வரி கூட நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 tablespoon ஜவ்வரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி அது நல்லா குக் ஆகும்போது அது ஃப்ளோட் ஆகி வரும், உங்களுக்கு தெரியும், கிளாஸ் மாதிரி வரும். அப்புறமா நீங்கள் அதை கொஞ்சம் கூட பச்சை தண்ணி ஊற்றி நெட்டில் வச்சு அதை அரைச்சி எடுத்தாச்சுன்னா நல்லா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நெட்டில் கொஞ்சம் கூட பச்சை தண்ணி ஊற்றி அது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஒட்டாமல் வரும், அல்லது பிசுபிசப்பாக இருக்கும் அந்த தண்ணியோடு வச்சாச்சுன்னா. அதனால் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி அதை செப்பரேட்டாக வைங்க. இது ஆப்ஷனல் தான், நான் பிள்ளைங்களுக்கு மேலே ஃப்ளோட் ஆகி இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்கும், அதனால தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 tablespoon இதில் 1 pinch சால்ட்டு போடுறேன். எல்லா இது இனிப்பான எல்லா இதுக்கும் கொஞ்சோண்டு சால்ட்டு பிஞ்ச் சால்ட்டு போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும், அது பேலன்ஸாக இருக்கும். அதனால தான் இப்போ நமக்கு எல்லாம் கலந்து விட்டாச்சு, நல்ல திக்காக இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் மில்க்கோ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தின் ஆக்கலாம். இது கூழான பிறகு கொஞ்சம் கூட திக் ஆகும். நமக்கு இது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு நமக்கு அது கொதிக்கக்கூடாது, அதனால் இப்போவுமே உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் திக் ஆன பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு மில்க்கு ஆட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டு நமக்கு கொதி வர்றது வரை வெயிட் பண்ணலாம். இது ஃபாஸ்ட்டாக ஆகும், அந்த கோகோனட் மில்க் எடுக்கிற டைம் தான் ஆகும், அல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கோகோனட் நான் விட போகிறேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கின கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம், கோகோனட் பவுட்ரு கூட யூஸ் பண்ணலாம், தின்னாகவும் திக்காகவும் மிக்ஸ் பண்ணி. ஆனால் நம்ம இந்த நேச்சுரலாக தேங்காய் பிழிஞ்செடுக்கிற அந்த பால்
இல்ல பண்ணுற ஒரு ஃபினிஷிங் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இந்த பால் எடுத்தாச்சுன்னா இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு கூட ஆட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு மில்க் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது, ஆனால் லைட்டாக ஒன்று அந்த பபிள்ஸ் வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சுகர் தேவையாக தோணுதுன்னா கொஞ்சம் வெள்ளம் பொடி விடுங்க. கல் ஒன்றும் இல்லாத வெள்ளம்னா பொடியாக விடுங்க. அல்லது உங்களுக்கு மண் ஏதாவது இருக்குன்னு டவுட் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த சிரப்பு ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சுக்கு பவுடரும் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆஃப் பண்ணுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது போதும், தலைக்க வேண்டாம். லைட்டாக ஒன்று கொதி வர தொடங்குது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட அப்புறமா கூல் ஆகும்போது திக்காகும். நல்ல திக்கான டேஸ்டியான டேட்ஸ் பாயசம் ரெடி ஆயாச்சு. இது நான் சுகருக்காக ஒன்றுமே எடுக்கலை, எனக்கும் இந்த டேட்ஸோட அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அதனால் நீங்கள் எல்லோரும் தைரியமாக சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு கூட, ஃபுட்டு சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது கொடுத்தாச்சுன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அன்ஹெல்தியாக ஒன்றுமே இல்லை, டேட்ஸும் தேங்காய்ப்பால் மட்டும்தான். அதனால் ரொம்ப ஹெல்தி, வயசானவங்க கூட நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு கொடுத்தா கூட. பின்ன டேட் அந்த சுகர் பேஷண்ட் கூட கொடுக்கலாம், நீங்கள் பயப்படாமல். சுகர் பேஷண்ட்டு டெய்லி டேட்ஸ் சாப்பிட்றது அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான். அதனால் இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. எல்லோரும் இது பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் டேட்ஸ் ஹல்வா, டேட்ஸ் பிக்கிள், டேட்ஸ் பால்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.